ஈரோடு மாவட்டம் பவானியில் 1.5 டன் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை நகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் 16 வகையான பிளாஸ்டிக் பொருட்களின் விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தமிழக அரசு கடந்த ஜனவரியில் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் தடைகளை மீறி பவானி பகுதியில் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து பவானி நகராட்சி துப்புரவாய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான குழுவினர் கடைகளில் அதிரடி ஆய்வு நடத்தினர். அப்போது 7 கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த கடைகளில் இருந்த 1.30 டன் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்த நகராட்சி அதிகாரிகள் விதிகளை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்த 7 கடைகளுக்கு தலா 5,000 அபராதம் விதித்தனா்.